ஓம் சாந்தி. அனைவருக்கும் அன்பான இனிய சுபகாலை வணக்கம். இன்னைக்கு பாபா என்ன வரதானம் கொடுக்கறாங்கன்னு பார்க்கலாம். எல்லாரும் வரதானம் வாங்கி கொள்ள ரெடியாகி விட்டீர்களா? வாருங்கள். இன்றைய வரதானம், பேச்சின் மீது ரெட்டை அடி கோடிட்டு ஒவ்வொரு வார்த்தையையும் விலை மதிப்பற்றதாக ஆக்கக்கூடிய மாஸ்டர் சத்குரு ஆகுக அப்படின்ட்டு பாபா ரொம்ப அழகான வரதானம் கொடுக்கறாங்க. மாஸ்டர் சத்குரு ஆக வேண்டும் என்று வரதானத்துக்கு விளக்கம் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். குழந்தைகளாகிய உங்களுடைய பேச்சு அப்படி இருக்க வேண்டும், அதை கேட்பவர்கள் சாதக பறவையாகி இவர்கள் இன்னும் கொஞ்சம் பேசட்டும், நாங்கள் கேட்கின்றோம் என்று கூற வேண்டும். அந்த அளவுக்கு உங்க பேச்சு இருக்கணும். பேச்சை கேட்குறவங்க இன்னும் இவங்க பேசிக்கிட்டே இருக்கணும், நாங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி நீங்கள் பேச வேண்டும். அவ்வளவு அழகான வார்த்தைகளால் பேச வேண்டும். இதைத்தான் விலை மதிப்பற்ற மகா வாக்கியம் என்று சொல்லப்படுகிறது. சாரத்தில் பேசணும், அவங்களுக்கு டச் ஆகிறது மாதிரி பேசணும், அவங்களுக்கு சுகம் கொடுக்கறது மாதிரி பேசணும். இதைத்தான் என்னன்னு சொல்கிறாங்க, விலை மதிப்பற்ற மகா வாக்கியம் என்று சொல்லப்படுகிறது. ஏன்னா மகா வாக்கியம் என்பது அதிகமாக இருக்காது, சாரத்தில் தான் இருக்கும், அதுதான் மகா வாக்கியம். எப்பொழுது விருப்பம் ஏற்படுகிறதோ அப்பொழுது பேசிக்கொண்டே இருப்பது இதை மகா வாக்கியம் என்று கூற மாட்டார்கள். பேசிட்டே இருப்பது மகா வாக்கியம் கிடையாது. ரெண்டே ரெண்டு சொல், ஆசீர்வாதம் கொடுங்கள், ஆசீர்வாதம் பெறுங்கள். இது எவ்வளோ அழகான ஒரு மகா வாக்கியம். இதுதான் மகா வாக்கியம். பேசிக்கிட்டே ரெண்டு பக்கத்துக்கு பேசிக்கிட்டே இருக்கிறது, இல்லை ஒரு மணி நேரம் பேசிக்கிட்டே இருக்கிறது மகா வாக்கியம் கிடையாது அப்படின்ட்டு பாபா அழகாக சொல்கிறாங்க. சத்குருவின் குழந்தைகளாகி நீங்கள் மாஸ்டர் சத்குரு ஆவீர்கள். எனவே உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் மகா வாக்கியமாக இருக்க வேண்டும். எந்த நேரத்தில் எந்த இடத்தில் எந்த வார்த்தை அவசியமானதோ, யுக்தி யுக்தானதோ, தனக்கும் மற்ற ஆத்மாக்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கிறதோ அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுங்கள். யோசிக்கணும் எந்த இடத்துல எதை பேசணும், இந்த இடத்துல இந்த வார்த்தை பேசுவது அவசியம் தானா அப்படின்ட்டு யோசிச்சு பேசணும், யுக்தி யுக்தா பேசணும். நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் தனக்கும் மற்ற ஆத்மாக்களுக்கும் பயனுள்ளதா இருக்கணும். அந்த மாதிரி வார்த்தைகளை பேசுங்கள். பேச்சின் மீது ரெட்டை அடி கோடிடுங்கள் அப்படின்ட்டு பாபா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அழகான வரதானம் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்றாங்க, பேச்சின் மீது ரெட்டை அடிக்கோட்டு அடிக்கோடு இடுங்கள் அப்படி சொல்றாங்க. அப்போ வார்த்தைகள்ல ரொம்ப ரொம்ப கவனமாயிருக்கணும், மகா வாக்கியம் மாதிரி பேச வேண்டும்னு சொல்றாங்க. இன்று நாள் முழுவதும் இந்த வரதானத்தை நம் நடைமுறை வாழ்க்கையில் தாரணை செய்து மகா வாக்கியத்தை மட்டும் பேசுவோம். அச்சா ஓம் சாந்தி.